பண்ணிட்டேன். ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 15 15 நான் ஒரு 1.5 இன்ச் மைனஸ் பண்ணி டை பிடிக்காக விட்டுட்டேன். ஒரு 2.5 இன்ச் ஷோல்டர் விற்று கொடுத்துட்டேன். பேக் நக் பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச் 9.5 ஒரு மார்க் பண்ணிட்டு 4 இன்ச் மேலே டை பிடிக்காக, இங்கே 3.5 இன்ச் இங்கே 3.5 இன்ச் இங்கே ஒரு கோடு இந்த ஒரு கோடு அப்படி இப்படி கோடு போட்டிருந்தேன். இங்கே ஒரு 4 இன்ச் கிராஸில். இப்போ இங்கேருந்து நான் இப்போ உங்களுக்கு இப்படி தான் மார்க் பண்ணுன்னு சொன்னேன், அது என்னோடய மிஸ்டேக் தான், சாரி. இங்கேருந்து இந்த இது வரைக்கும் 15 இன்ச் இந்த அவங்களுக்கு பைசை போட அளவு டைப் ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா 7 14 இன்ச் 14 ரெண்டாக பிரித்தா 7 7 மார்க் பண்ணிட்டு தையல் பிடிப்பு போட்டுட்டேன். இது இங்கே ஒரு கோடு, சரியா? இப்போ அவங்களோட மார்க் கொடுத்துருங்க. இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 8.5 வேணும், 8.5 தான் இருக்குது. அப்போ ஒரு 4 இன்ச் உள்ள கொண்டு போயிருங்க. 8.5 வந்துருச்சு, அவ்வளோதான். இப்போ இது 35 இது 31 17 15 9.5 அவ்வளோதான். நான் பேக் டாட் விடலை, இது எப்பவும் போல வெட்டி எடுத்துருங்க. இங்கே 2.5 இன்ச் அந்த இதெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டான முறையில் அறுக்கத்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஸ்லீவ் வந்து பப் ஸ்லீவ் கேட்டிருக்கிறாங்களா? இங்கே இருந்து இந்தளவுக்கு கேப், ஏன்னா பப் ஸ்லீவுக்கு அந்தளவுக்கு கேப் வேணும். இந்த இடத்த ஜாயின் போட்டுக்கலாம். பப் ஸ்லீவ்லாம் அளவு கொடுத்துருக்குறாங்க. ஷார்ட் ஸ்லீவுக்கு எவ்வளோ ஒரு யூனிட்டு? 5.5 5.5 6.5 இன்ச். அப்போ நம்ம வந்து இங்கேருந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 3.5 இன்ச் கொடுத்தா போதும். ரொம்பலாம் பஃப் வேண்டாம். 5.5 சரியா? 5.5 தையல் பிடிக்குது. இங்கேருந்து 6.5 இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 3.5 இன்ச் 3.5 இன்ச் கொடுத்துட்டு இங்கேருந்து ஒரு கோடு. இப்போ நமக்கு இங்கே என்ன வேணும்? 7 7.5 இன்ச் 7.5 மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 1 இன்ச் விட்டுட்டு இந்த இடத்த போய் இப்போ பப் ஸ்லீவ் வேணால் கூட ஒரு 1 இன்ச் விட்டுட்டிங்கன்னா பஃப் தூக்கும், சரியா? பஃப் தூக்குறதுக்காக இதை அப்படியே கீழே கொண்டு வந்து இங்கே அரைஞ்சி வெட்டி எடுத்துருங்க. இதே இப்படி, சரியா? இங்கே எப்போ முள் வெட்டி எடுத்துருங்க. இங்கே வந்து ஜாயிண்ட் வரும், ஜாயிண்டை லாஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸ் வெட்டணும். ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் கட்டு வித்து பட்டி. இது வந்து பட்டிக்குள்ள துணி வேணும், அதனால் நான் பட்டிக்கு வந்து இங்கே வந்து வெட்டி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் கட்டு போயிடலாம். ஃப்ரெண்ட் தட் போயிட்டு இப்போ ஒரு மார்க்கு, இப்படி பேக் தட் அப்படியே காப்பி பண்ணி எடுத்துருங்க, சரியா? பேக் தட் அப்படியே காப்பி பண்ணி எடுத்துகிட்டு இதை அப்படி விட்டுருங்க. இங்கே இந்த மார்க்கும் பண்ணிடுங்க. இப்போ இந்த மார்க்கு இப்போ டாப் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 9 13 இன்ச் 9 13 தையல் துண்டு. இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு. இப்போ நம்மளுக்கு இடுப்பு பார்த்திங்கன்னா 31 இன்ச் 31 8 வெயிட் பண்ணால் 3 3/4 அந்த அதுதான் வரும். 3 3/4 இங்கே வச்சுருங்க. இந்த கோடு இப்படி போட்டுக்கோங்க. இப்போ இந்த கோடு இப்படி இப்படி போட்டுட்டிங்கன்னா போதும். இப்போ இங்கேருந்து நம்ம சேஃப் போட்டுக்கலாம். சேஃப் எப்படினாலும் போட்டுக்கலாம்.
இந்த அளவுக்கு. ஆனால் நம்ம பட்டி வெட்டின முறை தான் தெரியும், இதை அப்படி வெட்டி எடுத்துருங்க. இதை அப்படி வெட்டி எடுத்துருங்க. சரியா, இதை அப்படி வெட்டி எடுத்துருங்க. அப்படி எடுத்துட்டு இந்த இடத்துல இந்த இடத்துல கிராஸில் சைடு பீஸ் வந்து கிராஸில் போட்டுக்கோங்க. ஏன்னா அவங்க லூஸ் வேணால் அதில் லூஸ் கொடுத்துக்கோம். சரியா, கிராஸ் கொடுத்துக்கோங்க. இதை அப்படியே எடுத்து பேக் கட் எடுத்து அப்படி இதில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி தூக்கி போட்டுட்டு இப்போ 9 இன்ச் இங்கேருந்து எவ்வளோ, 9 பேக்கில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 8.5, அந்த 8.5 தூக்கி இப்படி வச்சுட்டு நம்மளுக்கு 36 வேணும். 36 ரெண்டாக பிரித்தா 18.5 வரும். அந்த 18.5 தூக்கி இங்கே வச்சுருங்க. இப்போ 1 இன்ச் மேலே வரும். 1 இன்ச் மேலே கொடுத்துட்டு 6 இன்ச் டாட்டுக்காக இது இப்படியே. சரியா, இங்கே ஒரு மார்க் மார்க் பண்ணிடுங்க. இந்த இடத்துல ஒரு மார்க்கு. இங்கே எவ்வளோ வருதோ, 2.5 இன்ச் இருக்கா, இந்த 2.5 இங்கே மார்க் பண்ணிவிட்டு இந்த கோடு இந்த கோடும் ஒன்று சேர்த்துருங்க. சரியா, இந்த கோடு இந்த கோடும் ஒன்று சேர்த்துட்டு இங்கே 2.5 மார்க் பண்ணிவிட்டு இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 8.5 இன்ச் இருக்குது. அப்போ இந்த 8.5 இங்கே அப்படியே கொண்டு வந்து இங்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கே 2 இன்ச் இருக்குது. இங்கே ஒரு 1 இன்ச், இங்கே ஒரு 1 இன்ச். இதை அப்படியே கொடுத்துட்டு இந்த ஆம் இந்த கப்போட பாயிண்ட் இப்படி வரைஞ்சிக்கோங்க. சரியா, வரைஞ்சிட்டிங்கன்னா 4.5, 4.5, 4.5. இப்போ நம்ம இந்த இடத்துல எவ்வளோ சேஃபாகவும் கொடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப சேஃப் கொடுத்தா நல்லா இருக்காது. இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு மார்க். நான் மார்க் வீல் எடுத்துகிட்டு வரல, அதனால் மார்க் வீல் இல்லாமல் நான் கையிலேயே போடுறேன். சரியா, இந்த இடத்துல இப்படி ஒரு மார்க், இப்படி ஒரு மார்க், இப்படி ஒரு மார்க். அது போட்டு விட்டு விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க், அவ்வளோதான். இந்த இடத்துல பெண்ட் அவளுக்கு கொடுத்துருங்க. இப்படி ஒரு மார்க், அவ்வளோதான். ஆம்பூலாம் பார்த்தீங்கன்னா இது இந்த இதே மாதிரி கட்டிங்லாம் ரொம்ப குடஞ்சி வெட்ட தேவையில்ல, ஒரு 1/2 இன்ச் அந்தளவுக்கு. ஏன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் ஷோல்டர் வச்சு தான் வெட்டியிருக்கனால நம்ம ஆம்பூல் குடஞ்சி வெட்டணும்னு அவசியம் கிடையாது. இந்த இங்கேருந்து நம்ம 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டோம்ல, அந்த 1/2 இன்ச்சை இங்கே வெட்டி எடுத்துருங்க. அவ்வளோதான், இந்த கட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ இங்கே மார்க், இப்போ கப்பு மேலே தூக்கணும்னா நம்ம ஒரு டாட் போட்டு கப்பு கரெக்டாக தூக்கிக்கலாம். நமக்குலாம் இப்போ வந்து சைட் டாட் யாரும் விரும்புறதில்லைனாக்கெல்லாம் நான் இந்தளவே மார்க் பண்ணிட்டேன். இந்த பீஸில் பார்த்தீங்கன்னா டாட் வரும், ஏன்னா இது இதை விட இது கீழே இருக்குது. அப்போ இந்த ஒரு இடத்துல ஒரு 1/2 இன்ச் டாட் வரும். அப்போ இந்த மார்க் இப்படி வரும். சரியா, நம்ம ஏற்கனவே சைடு பீஸ் வெட்டி வச்சுருந்தோம்.
எப்படி கிடைக்குது இந்த இடத்துல ஒரு மார்க். நம்ம யாருமே பட்டி மார்க் பண்ணிட்டோம்ல, ஆனால் அந்த பட்டியிலேயே மார்க் போட்டு வெட்டி எடுத்துட்டீங்கன்னா இந்த கட்டிங் 10 நிமிஷத்தில் ஒரு கட்டிங் வெட்டி வச்சிடலாம். இந்த கட்டிங் வந்து 35 36, அப்போ 36 இருக்கிறவங்களுக்கு இந்த கட்டிங் கரெக்டாக வரும். அதனால் இந்த கட்டிங்கை வந்து 36 சைஸ் இருக்கிறவங்க வெட்டி தச்சுக்குவாங்க. தச்சு பார்த்துட்டு எனக்கு வந்து எனக்கு என் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க, சரியா? அது தான் மிஸ்டேக் ஆகும்போது நம்ம அதை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்குவோம். மார்க் வீல் எங்கே வச்சுக்கோங்க, ஸ்கேல் எல்லாமே பக்காவாக வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு மார்க் வீல் இல்லை, நான் எப்படி கஷ்டப்பட்டுட்டுக்கேன்ட்டு. சரியா, இந்த முறையில் வெட்டி எடுத்துருங்க, அவ்வளோதான். பட்டி ஷேப் வேணும்னா, பட்டி ஷேப் வேணும்னா இங்கே பாருங்கள், பட்டி ஷேப் வேணும்னா இப்படி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். நான் கப்பு ஷேப் கொடுக்க மாட்டேன், எப்போதும் தேவைன்னா கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இந்த கட்டிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் புரியலைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சரி பண்ணிடலாம், அவ்வளோதான். இந்த கட்டிங் இவ்வளோ தான். வாங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.